வீட பாருங்க, ஸ்னோமேனு ரொம்ப அழகாக பொம்மை, நிறைய பொம்மை கிறிஸ்மஸ் தாத்தாலாம் சேரியட்டில் உட்காந்துருக்குற மாதிரி அழகாக போட்டிருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, க்ரீன் ஒயிட் எல்லாம் காம்பினேஷன் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா சேரியட்டில் உட்காந்துருக்குற மாதிரி, பியூட்டிஃபுல். எங்கள் நெய்பர்ஹுட்டில் இந்த வீட்டில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நல்ல மானெல்லாம் வச்சு, அந்த கிறிஸ்மஸ் தாத்தா கேன்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது இது. இது எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, ஒரு ஓல்ட் லேடி தான் தங்கியிருக்காங்க. பட் எல்லா சீசனுக்கும் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிடுறாங்க. என்ன வீட்டெல்லாம் ஒவ்வொரு டோர்லையும் ஓல்ட் லேடி பட் வெரி ஆக்டிவ் லேடி, என்ன அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. முதல்லலாம் நம்ம பெரிய பெரிய வீட்டில் டெக்கரேஷனை பார்த்தோம், இப்போ சின்ன வீட்டில் பாருங்கள் என்ன அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. ஏஞ்சல்லாம் நிற்கிற மாதிரி, ஸ்னோமேனு நிறைய, இந்த மான் குட்டிலாம் நிற்கிற மாதிரி பாருங்க, என்ன அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடு, ரொம்ப குட்டி வீடு பாருங்க. என்ன அழகாக வீட்டெலாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு. இந்த வீட்டில் பாருங்கள் நல்ல அழகாக இருக்குது, ரொம்ப மீனிங்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஜீசஸும் ஜோசஃபும் மேரியும் பேபி ஜீசஸை வச்சுருக்கிற மாதிரி அந்த இதில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நேச்சுரலாக மேரியும் ஜோசஃபும் பேபியை வச்சுருக்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை, மரத்துலலாம் வச்சு ரொம்ப வீட்டுக்கு முன்னாடிலாம் ரொம்ப பிரைட்டாக நல்லா டீ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது எங்கள் வீட்டில் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீ, ரொம்ப சிம்பிள் பட் வெரி பிரிட்டி. என் சின்ன மகள் தான் இது பண்ணினா, எந்த ஹெல்ப் எதுவும் பண்ணலை, அவளே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பண்ணான், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான்.